हाय फ्रेंड्स எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை அம்மா சமையல் இன்னைக்கு எக் குருமா எப்படி பண்ண போறோம் அப்படிங்கற ரெசிபியை உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் இப்போ நம்ம எக் குருமாக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் மீடியமா மூணு வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் 10 ல இருந்து 12 பல் பூண்டை நல்ல மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் 6 ல இருந்து 7 முட்டை எடுத்துர்க்கேன் உப்பு வந்து தேவைக்கேற்ப கொத்தமல்லி எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன் இப்போ அரைக்க தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு 6 முந்திரி ஒரு 3 துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 6 ல இருந்து 7 பூண்டை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பச்சை மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம எப்படி எக் குருமா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன் மண்சட்டி வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இது கூட நான் பட்டை 2 ஏலக்காய் இந்தளவுக்கு அன்னாசிப்பூ 4 கிராம்பு சின்னதாக 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம போட்டிருக்கதெல்லாம் வதங்கி ஒன்று சேர்ந்து வரட்டும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிருக்கு இது கூட வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கேன் இப்போ இது ஒரு 2 நிமிஷம் திரும்ப நான் மூடி வைக்க போறேன் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுறலாம் இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம்
இப்போ நல்லா mix பண்ணி விட்டுட்டோம். இப்போ மூடி போட்டு வைக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம முட்டையை உடைச்சு ஊத்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டையை இதல உடைச்சு ஊத்திரலாம். இப்போ நம்ம முட்டை உடைச்சு ஊத்திட்டோம். இப்போ இத கலர கூடாது. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ எப்படி இருக்குது ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ முட்டை எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, முட்டையெல்லாம் உடஞ்சி வந்துடும். அவ்வளோதான், இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம எக் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம எக் குருமா வந்து மண்சட்டியில் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் அந்த கொதி அடங்கலை, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.